கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துப்போம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். மிளகா 4-6 போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு திட்டமாக. இதை நம்ம வறுத்து அரைச்சும் வச்சுட்டுருலாம். இன்றைக்கி நான் பெருமாளுக்கு அமிசை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். நல்லா வறுத்துட்டுருணும். ஐயங்காருக்கு பெருங்காயம் இல்லாமல் தளிக்க தெரியாது, அதனால பெருங்காயம் சேர்த்துட்டுறோம். இன்னைக்கு நான் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கை யூஸ் லிமிட் 763-00 மறுபடியும் வரவேற்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். அப்புறம் அதோட சாதத்தை எப்படி கலக்கிறது அதையும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதையும் நம்ம உருகி போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான். இது கொஞ்சம் முதல் நாள் எடுத்துன்னு வந்து ரெண்டாம் நாளில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட கருவேப்பிலை பரவாயில்ல, இதை நம்ம போட்டு வறுத்து எடுத்துட்டுருவோம். சாதத்தை வந்து சின்னதாக வச்சு தளிக பண்ணி எடுத்துட்டாச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நம்ம வாங்கி பார்த்து பண்ணச்சு சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை எடுத்து தாம்பாளத்தில் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை வறுத்து இதையும் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இதோட சேர்த்து அரைச்சுட்டுருணும். நம்ம ஒரு சேஷை எண்ணெய் குத்தின்றணும், இவ்வளோ எண்ணெய் வேணும் நம்மளுக்கு, ஓகேவா? கருவேப்பிலை பொடி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் இவ்வளோ எண்ணெய் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ புகை வந்த உடனே எண்ணெய் காஞ்சி கொடுத்துன்னு அர்த்தம். இதில் நம்ம கொஞ்சம் கடுகு எடுத்துப்போம். எப்படியும் கருவேப்பிலை பொடி தானேன்னு கருவேப்பிலையை விட்டுறக்கூடாது, நம்ம அதையும் போட்டுக்கணும், வறுத்துக்கணும். கடுகு நல்லா வெடிச்சா விட்டு தான் மேல்கொண்டு எதையும் போடணும், இல்லைன்னா வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். வயிற்றில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் ரெண்டையும் போட்டு பரட்டி பரட்டிக்கணும். இது பாதி வரப்பட்ட உடனே கடலைக்கா பருப்பு, பீனட்ஸ், யாருக்கெல்லாம் பீனட்ஸ் அலர்ஜி இல்லையோ அவள் பீனட்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஏன்னா பீனட்ஸ் சீக்கிரம் வரப்பட்டுரும் அதனால. ஸோ இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் எல்லாமே நம்ம கருவேப்பிலை பொடியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இதுலேருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி இந்த எண்ணெயில் போட்டுடலாம், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதுக்கு மேலே நம்மளுக்கு அடுப்பு ஒன்றும் காரியம் இல்லை, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிட்டுருக்கோம் கருவேப்பிலை பொடியை, அதனால் இப்போ இதில் போட்டுட்டு சாதத்தையும் இதில் போட்டு பரட்டிக்கலாம், எதையும் அதில் கொட்டி பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாகவும் நம்ம கருவேப்பிலை பொடி சாதம் பண்ணலாம். இந்த சாதத்துக்கு உண்டான உப்பு நம்ம போட்டுக்கணும். புளிப்பு வேணுன்றவா எலுமிச்சம்பழம் மூடி புழிஞ்சிக்கலாம் இல்லையா, இதோட நிறுத்திக்கலாம். இதை நல்லா மெழுதுக்கிழ கலரின்றுவோம். கருவேப்பிலை ஏகப்பட்ட இரும்பு சத்து, இரும்புன்றது அயன், கருவேப்பிலை சாப்பிட்டா தலைமயிர் நல்லா வளரும், எலும்புக்கு உறுதி. அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி, ஒன்றும் பெரிய வித்தையே இல்லை. கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி சாதம். கருவேப்பிலை பொடின்றது ஸ்டாக் ஐட்டம், அதை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். அதோட வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கிரீன் ரைஸ் அப்படின்னு கொடுத்தா பசங்களாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுங்கள். எனர்ஜி வேறு, அதில் அயன் வேறு கண்டென்ட் இருக்குது, அதனால கருவேப்பிலை பொடி. சிம்பிளாக ஒரு அப்பளாத்தை பொறிச்சு கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு அப்பளாத்தை போல் ஒரு டேஸ்டி ஐட்டம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி சாதம், அப்பளம் எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி 1:30 சாதம் கொதிக்கிற நாள் தான் கருவேப்பிலை பொடியெலாம் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்தோம். இது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தோன்னா ஒரு மெஸ்ஸு கூட இல்லாமல் பசங்க நல்லா சாப்பிட்ருங்கள். சியூ. இந்த வீடியோ கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வேறு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணிட்டா உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. பார்க்கலாமா? பை பை.